ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என் வீட்டுச்சோறு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து August 2, ஃப்ரெண்ட்ஷிப் டேவும் கூட. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. அதே நேரத்தில் இன்றைக்கி 18, ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி சாமி கும்பிட்டோம்னா வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கும் இதை பற்றி அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, மோஸ்ட்லி வந்து பக்கத்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. எனக்கு லாஸ்ட் 2 வருஷமாக வந்து இந்த வரலட்சுமி விரதம், இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து வளையல் கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் நானும் ப்ரே பண்ண ஆரம்பித்தேன். ப்ரே பண்ணுறதுமே வந்து ரொம்பலாம் இல்லை, எப்பயும் மாதிரி வீக்லி ஒன் சாமி கும்பிட்ற மாதிரி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சாமி கும்பிடுவேன். ஸோ இந்த தடவை நான் எந்த மாதிரி சாமி கும்பிட்டேன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த ஃபுல் டே வந்து எப்படி எனக்கு போச்சு, நான் எப்படி க்ளீன் பண்ணேன், ஃபுல் டே ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 18 சொல்லிலாம் எனக்கு வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் முத நாளே வந்துட்டு போயிட்டு க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எப்பயும் போல் வந்து இந்த மந்த்துக்கு வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து மஞ்சள், வெல்லம், குங்குமம் இதெல்லாம் வந்து நான் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி சாமி முன்னாடி இந்த மாதிரி வெல்லம் பருப்பு இதெல்லாம் வச்சு கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தெரியும். ஸோ அதை பார்த்த உடனே எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தங்கம் வெள்ளியும் வாங்கி வச்சு நம்ம கும்பிடலாம். இந்த கொரோனா சுச்சுவேஷன் அதே மாதிரி எல்லாருனாலையுமே வந்து இப்போ விற்கிற தங்கத்துக்கெல்லாம் வாங்கி வச்சு நம்மளால் சாமி கும்பிட முடியாது. ஸோ எனக்கு நான் வாங்கிட்டு வந்த க்ரோசரி ஐட்டம்ஸ்லேயே வந்து எல்லாமே இருந்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து நாங்கள் 7:00 வந்து எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு போயிட்டு லாஸ்ட் ஒன் வீக் எங்கள் வீட்டில் சுத்தமாக வெங்காயம் தக்காளி எதுவுமே கிடையாது. எங்களுக்கு கீழெல்லாம் விற்று வர மாட்டாங்க, பக்கத்தில் எதுவுமே இருக்காது. என்னோடய ஹஸ்பண்டும் சண்டே மட்டும்தான் ஃப்ரீ, ஸோ அன்றைக்கி தான் வந்து என்னாலே வாங்கவும் முடியும். ஸோ அதனால் இந்த வீக் வந்து சரி ஓகே, ஒன் வீக்காக இல்லை எப்படியோ போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மார்னிங் 7:00 வந்து போயிட்டு இந்த மந்த்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாகவே வந்து வாங்கியாச்சு. அவ்வளோதான். இதையுமே வந்து இப்போ ஈவினிங் நம்ம ப்ரே பண்ணும்போது கூட இதை ப்ரே பண்ணிக்கலாம். நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இப்போலாம் கழுவி வச்சா உடனே கெட்டு போயிடுது. ஸோ அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இப்படியே போட்டுறது, மறுநாள் தான் எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். ஒரு சில வேகமாக வந்து அழுகி போயிடுறத மட்டும் வந்து ஒரு ஈவினிங் போல் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். தேங்காயெல்லாம் நாங்கள் வாங்கியே வந்து 1 மந்த் ஆகிடுச்சு, எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இங்கே தேங்காய் வாங்கினாலும் 1-2 நாள்லே வந்து எங்களுக்கு அழுகி போயிடும், வாங்கினாவே மறுநாள் கூட கெட்டு போயிடுது. அந்த மாதிரி தான் இங்கே அவைலபிலிட்டியாகவே இருக்குது. அவ்வளோதான். எங்களுக்கு இப்போ நான் மார்னிங் வந்து அங்கே ஒரு 7:30 போயிட்டு நடந்து தான் போனோம். இன்றைக்கி வாக்கிங் போகிற மாதிரி நடந்து போயிட்டு எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. 8:30 வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் வந்து ஒரு 9:15 போல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து டைம் வந்து 9:15 ஆகுது. இந்த டைமில் நான் எழுந்திரிச்ச உடனே வந்து ஃபஸ்ட்டு பெட்ஷீட்லாம் வந்து துவைச்சி போடலான்னு சொல்லிவிட்டு பெட்ஷீட்டு எல்லாமே வந்து இப்போ நான் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு நான் ஸோ ரொம்ப நேரம் துவைக்க வேண்டியதில்லை. டே வீக்லி வாஷ் பண்ணுறனால ஒரு 30 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ வாஷ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ மார்னிங் நான் வந்த உடனே தேங்காய் வந்து எடுத்து வச்சுருந்தேன், எடுத்து தான் தேங்காய் சட்னி அரைச்சேன். இப்போ பாருங்கள் மார்னிங் சாப்பிட்டு போட்ட பாத்திரம்லாம் வந்து கிடக்கு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு தேங்காவெல்லாம் வந்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடுறேன். அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாகவே வந்து இப்போ நான் வந்து கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி என்னோடய கிச்சன் டிப்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தேங்காவை எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த் கூட உங்களுக்கு கெடாமல் இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 தேங்காய் கிடச்சா கூட போதும், நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஆனால் இங்கே கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நான் எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதெல்லாம் ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணணும். ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே காலியாக இருக்குது, 2 வெள்ளரிக்காய் மட்டும்தான் இருக்குது. இந்த 1 வீக்காக வந்து எங்கள் ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்லாம் வந்து நான் ஈவினிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் பேலன்ஸ் இப்போ மார்னிங் வந்து யூஸ் பண்ண பாத்திரத்தெல்லாம் வந்து நான் கழுவி போட போகிறேன். கழுவி போட்டதுக்கப்புறமா வீடெல்லாம் கூட்டி துடைக்கணும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் ஏரியா ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வீடை வந்து ஃபுல்லாக கூட்ட போகிறேன். எப்போயுமே வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீடை கூட்டினா தான் நமக்கு கீரை எதுவுமே இருந்தாலும் ஃபுல்லாக வந்து க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான், வீடு கூட்டி முடித்தாச்சு. இப்போ வீடு வந்து மாப்பு போடணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு லிக்யூட் வந்து ஆல்ரெடி என்ன கிச்சன் டிப்ஸில் வந்து போட்டிருப்பேன், க்ளீனர் லிக்யூடு. இந்த லிக்யூடை யூஸ் பண்ணி தான் நான் எப்போயுமே வந்து வீட்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற டேபிளோ டிவியோ இல்லாட்டி காட்டு கண்ணாடி எல்லாமே வந்து இந்த லிக்யூட் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ அங்கங்கே டஸ்ட்லாம் இருக்கிறது எல்லாமே வந்து எப்போயுமே வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வீடு துடைக்கும் போது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன்.
ஏன்னா இங்கே வந்து ரொம்ப தூசி வர்றதுனால இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எப்பயுமே ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதே நேரத்தில் எப்பயுமே வந்து என்ட்ரன்ஸில் வந்து சானிடைசர் வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் என்ட்ரான உடனே கையில் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நான் வீடு மாப் போட போகிறேன். நீங்கள் எந்த லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்யூட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லைசால் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், மாப் போட்டுட்ருக்கும் போதே வாஷிங் மிஷின் வந்து ஓடி முடிச்சுட்டு சவுண்ட் விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் லோடு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டும் எனக்கு கொஞ்சம் வாஷ் பண்ண வேண்டிய கிளாத் இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் ஃபுல்லாக லோட் பண்ணிட்டேன். கிளாத் வந்து ரொம்ப நிறையாவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஜீன்ஸ் இதெல்லாம் இருந்தனால நான் ஜீன்ஸ் மோடுக்கு மாற்றிட்டு ரன் பண்ணி விட்டுட்டேன். இது ரன் பண்ணி முடிக்க ஒரு 76 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஓடிட்டுருக்கட்டும், அது வரைக்கும் வந்து நான் என்னோடய மிச்ச வேலையெல்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வீடெல்லாம் ஃபுல்லாக மாப் போட்டு முடிச்சிட்டேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் துணியெல்லாம் துவைச்சி வச்சுருந்தேன், பெட்ஷீட்டு அதெல்லாம் வந்து போயிட்டு இப்போ காய் போட்டுட்டு வரப்போகிறேன். இந்த மழை காலத்தில் துணி துவைச்சி எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ டைம் பாருங்கள், 11:20 ஆயிடுச்சு. நான் குளிச்சுட்டு எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இப்போ தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்து நான் மதியம் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து பருப்பு சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பருப்பு சாதம் பண்ணிவிட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ண போகிறேன். வேறு எக்ஸ்ட்ராலாம் நான் எதுவுமே பண்ணலை. சாமி வந்து ஈவினிங் தான் கும்பிடணும். அவ்வளோ தான், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் நான். இப்போ நம்ம எப்படி பருப்பு சாதம் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அரிசியெல்லாம் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதேமாதிரி ரசம் வைக்கிறதுக்காக வந்து புளி ஊற வச்சுருக்கேன். பருப்பையுமே வந்து இப்போ கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் குக்கரில் வந்து டைரெக்டாக வந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு பருப்பை வந்து வேக விட போகிறேன். ஒரு சைடில் வந்து இப்போ நான் அரிசி வேக வச்சிட்டேன். இப்போ பருப்பு சாதத்துக்கு வந்து தேவையான ஒரே ஒரு வெங்காயம் வந்தால் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, சின்ன வெங்காயமே நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எங்களுக்கு சின்ன வெங்காயமே இங்கே சுத்தமாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊர் சைடு தான், என்னதாக இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்து எந்த ஒரு லைஃப்மே இருக்காது. அவங்க ஊரில் அவங்கவுங்களுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம்லாம் நாங்கள் சாப்பிட்டே வந்து ஒரு 6-7 மாதம் ஆகும். பெரிய வெங்காயம் மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். சின்ன வெங்காயம் முன்னாடி கிடச்சிட்டு இருந்துச்சு. அது ஒரு கிலோ வந்து 100 ரூபா அந்த மாதிரி நார்மல் டைமில் இருக்கும். 100 ரூபா 150, ஒரு சில டைம் 200 ரூபான்னு. இப்போ அது கூட சுத்தமாக நாங்கள் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ பாருங்கள், பருப்பு சாதத்துக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சு எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான், இது எல்லாமே வந்து இப்போ டைரெக்டாக நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பூடை வந்து அப்படியே தட்டி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் எடுத்து நம்ம வச்சிடலாம். இது 2-3 மினிட்ஸ் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். இப்போ சாப்பாடுமே நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு, பருப்பும் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கும். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 3-4 விசில் வந்து வரட்டும். ரொம்ப விசில் விட்டுட்டோன்னா ரொம்ப குழைய வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுட்டு ரசம் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து புளி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகு. எப்போயுமே நான் இந்த ரேஷியோவில் தான் போடுவேன். மிளகு வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துப்பேன். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து மிளகு ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் வந்து ரசம்னாவே ரொம்ப பிடிக்கும். ரசம் இருந்தால் தான் வந்து சாப்பாடே உள்ளே போகும் எப்பயுமே வந்து. இப்போ இதில் தட்டி வந்து ஒரு 5-6 பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. தோலெலாம் உரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், இப்போ அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியுமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த ரசம் மிக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இப்போ ஒன்று காட்டுறேன். ஸோ வாங்க, நம்ம போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து வரலட்சுமி விரதம், ஆடி பெருக்கு அன்னைக்கு வந்து வளையல் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இயர் வந்து எனக்கு கிடைக்கல. லாஸ்ட் 2 வருஷமாக வந்து கிடைச்ச வளையல் தான் எனக்கு இது. அது இல்லாமல் நான் 1 வருஷம் வந்து கோயிலுக்கு போவேன். அந்த கோயிலில் வந்து கிடைச்ச மொத்தம் 3 வருஷம். அந்த மொதல் வருஷத்தில் வந்து நான் கோயிலுக்கெல்லாம் போவேன். அப்போ எனக்கு கிடைச்ச வளையல் கொஞ்சம்
அந்த ரெட் கலரும் க்ரீன் கலருமே வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஆக்ராவில் இருந்தோம். அங்கே வந்து இருந்தப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க ஒரு ஒரு டஜன் வந்து வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்சம் வளையல் வந்து போட்டு உடஞ்சிருச்சு. ஒரு சில அந்த எல்லோ வளையல்ஸ்லாம் வந்து எங்கள் அத்தை என்னோடய மாமியார் வந்து வாங்கிட்டு வந்தது. லாஸ்ட் இயர் அவங்க அந்த ஆடிப்பெருக்கு முடிஞ்சு 1 வீக் அப்புறம் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்த வளையல் இது. நான் ரொம்ப நாளில் அதெல்லாம் போட்டிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு போட்டுட்டு ஒரு 2 நாள் போட்டுட்டு நான் கலட்டி வச்சுருவேன். ஸோ அவ்வளோதான், இது உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பருப்பு நல்லா குக் ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிட்டேன். சாதம் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும், ரெடி ஆகிட்டுருக்கு. அதே நேரத்தில் இப்போ பொரியல் பண்ணுறதுக்காக வந்து நான் பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்காக கேரட் வந்து சீவி எடுத்து வச்சிட்ருக்கேன். ரசமும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ 2 வேலை தான். பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து பொரியல் ரெடி பண்ணிவிட்டு ரசத்தை வந்து நம்ம தாளிச்சு விட போகிறோம். அதே நேரத்தில் பருப்பும் வந்து நம்ம தாளித்து விடணும். இன்றைக்கி பருப்பு ரசம் பண்ணுறதுனால அந்த பருப்பு தண்ணியில் தான் வந்து நம்ம ரசம் வைக்க போகிறோம். ஃபுல்லாகவே வந்து பருப்பு தண்ணியிலேயே வந்து ரசம் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லை முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் பருப்பு ரசம்னாவே பருப்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நம்ம செய்யணும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு அரைவாசி வந்து தண்ணி சேர்த்துட்டு அரைவாசி வந்து நான் பருப்பு தண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், பீன்ஸ் கேரட்லாம் வந்து சீவி எடுத்து வச்சாச்சு. வெங்காயமும் வந்து தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து லாஸ்ட்டாக வந்து பீன்ஸ் கேரட்க்கு போடுறதுக்காக அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ரைஸ் வந்து குக் ஆகி முடிய போகுது. இன்னும் லைட்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக் ஆகணும். பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பருப்பை வந்து நம்ம அப்புறமா தாளிச்சு விட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த எல்லாத்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பருப்பு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 வாசி வந்து பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசத்துக்கு வந்து நம்ம எப்போயுமே வந்து பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். நிறைய பேர் பெருங்காயத்தூள் வந்து தாளிச்சு விடுறம்போது போட்டுப்பாங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி தழையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி அதே கடாயில் நான் வந்து இப்போ பருப்பை வந்து தாளித்து விட்டுறேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு, எப்போயுமே 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துப்பேன். பருப்புக்கு இந்த மாதிரி நெய் சேர்த்து தாளித்து விட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், இது காஞ்சதுக்கப்புறமா தாளிச்சு ஊற்றுறதுக்காக கடுகு வந்து சேர்த்துருக்கேன். 1 மிளகாய் வத்தலை வந்து கிள்ளி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து பருப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பருப்பு தாளிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம ரசத்தை மட்டும் தாளிச்சு விட்டுலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு அதே கடாயே நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகுலந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 மிளகாய் வத்தலை வந்து கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருகப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோது, அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ரசக்கரைசலை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரசம் வந்து நல்லா கொதி வரக்கூடாது. நுர கட்டினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் ரெடி பண்ணிகிட்ருக்கிற கேப்லேயே நம்ம வந்து இன்னொரு ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகுலந்து சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கர்லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் கேரட் பொரியலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதில் அது வந்து 1-3 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம உப்பு பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே கரெக்டாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் உப்பு செக் பண்ணும்போது சால்ட்டு வந்து கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சீவி வச்சுருக்க கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டும் பீன்ஸும் வந்து நல்லா வதங்கட்டும். இந்த வதங்கிட்டுருக்கிற கேப்லேயே வந்து நமக்கு ரசமும் வந்து நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா வந்து தண்ணி வடித்தாச்சு. எப்போயுமே வந்து வடித்த சாதம் செஞ்சதுக்கப்புறமா தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா 1-2 நிமிஷம் வந்து சிம்மில் போட்டு ரைஸ் வச்சுருங்க. லைட்டாக இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பீன்ஸ் கேரட் பொரியலில் வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு அதையும் குக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. ரைஸ் ஆஃப் பண்ணியாச்சு.
இப்போ வந்து நான் இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் வந்து புரிஞ்சிட்ருக்கிற கேப்லேயே வந்து நான் மிச்சம் இருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் வந்து பீன்ஸ் கேரட் பொரியலில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு 2-3 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றி பீன்ஸ் கேரட் பொரியல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கமகம நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அவ்வளோதான் சூப்பரான பீன்ஸ் கேரட் பொரியல் பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப்டர்நூன் வந்து என்னோடய லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் வாங்கி வச்சுருந்தேன்ல, அதில் வந்து கொத்தமல்லி தலையை மட்டும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மிச்ச காய்கறிலாம் வந்து நான் மறுநாள் தான் வந்து எடுத்து வைப்பேன். இப்போ பாருங்கள், வாஷிங் மிஷினில் ஆல்ரெடி போட்டிருந்த துணி எல்லாமே நான் எடுத்து அதையுமே வந்து காய போட்டுட்டேன். அவ்வளோதான் என்னோடய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள் மதியம் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட போகிறோம். வாங்க, நீங்களும் எங்கள் வீட்டில் லஞ்ச் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஆஃப்டர்நூன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு மார்னிங்லேருந்து. இப்போ டைம் வந்து 2:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு குட்டி ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா 4:30 போல் பூஜை ரூம்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். நான் அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு 5:30 போல் வந்து வாசல்லாம் வந்து தொடச்சிட்டு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ஆந்திரா ஸ்டைல் வந்ததுக்கப்புறமா தான் நான் இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் இதெல்லாமே வந்து. மோஸ்ட்லி ஆந்திராவில் வந்து மெயினாக அந்த வாசலில் இருக்கிற ஃபுல்லாக வந்து பூஜை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து ரூம்லாம் வந்து பூஜை ரூமில் வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ நம்ம பக்கத்து வீட்டில் எல்லோரும் பண்ணுறப்ப வந்து நம்ம மட்டும் அப்படி இருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நம்மளும் கற்றுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் தான் இது இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நிலவாசலுக்கு வந்து நல்லா மஞ்சள் தடவிப்பாங்க. நல்லா அதை ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு வாசல்லையுமே நல்லா கழுவிட்டு இப்போ இந்த நிலவாசலில் ஃபுல்லாக வந்து மஞ்சள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தடவிக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட டெக்கரேஷன் வந்து நம்மளோட இஷ்டம்தான். குங்குமம் விபூதி வச்சு நீங்கள் நல்லா வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக தான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எப்பயுமே வந்து பொதுவாகவே வந்து இந்த மாதிரி மஞ்சள்லாம் போட்டுருக்கோன்னா எந்த ஒரு பேட் வைப்ரேஷனும் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வராது. அவ்வளோதான், வாசல் ஃபுல்லாக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து சாமியெல்லாம் நாங்கள் வந்து கும்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு. அதே மாதிரி இனி வேறு கொரோனா எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கணும். நான் படையெல்லாம் ஒன்றும் வைக்கலை ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் மாதிரி வந்து நான் சொன்னேன் இந்த ஸ்டார்டிங்லே வந்து அது மாதிரி நான் மஞ்சள் குங்குமம் அந்த வெல்லம் உப்பு பாக்கெட் மட்டும் வச்சு கும்பிட்டுக்கிட்டேன். காசு வச்சுக்கிட்டேன். ஒரு பழம் மட்டும் இருந்துச்சு. ஸோ பழம் வச்சுக்கிட்டேன். நெய்வேத்தியத்துக்கு வந்து கேசரி மட்டும் நான் செஞ்சுக்கிட்டேன், ரவை கேசரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எங்களோட நாள் வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீட்டு ஷோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.